ஹாய் நண்பா, நீங்கள் பார்த்துருக்க இஸ்வோக் சேனல் நாகரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தெரிஞ்சிக்காத தெரிஞ்சிக்க வேண்டிய சில இன்ட்ரெஸ்டிங்கான 5 ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜென்ரேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. மறக்காமல் அதை பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி பிறக்கிற மாற்றங்கள். இதை வந்து நாம் இப்போ கேள்வி போட்டிருப்போம், சில இமேஜஸில் பார்த்துருப்போம், நேரில் கூட பார்த்துருப்போம். இது வந்து கொஞ்சம் ரேரான விஷயம். இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது பெங்காலில் 1783 ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 2 தலை, அதாவது இந்த போட்டோவில் இருக்க மாதிரி இல்லை, இது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ரேர் தான். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 தலையோடு பிறந்த ஒரு குழந்தை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது தலை வந்து ஃபஸ்ட்டு தலைக்கு அப்சைட் டவுனில் இருக்குது, அதாவது தலையிலாக கழுத்து வரைக்கும் இருக்குது, அதனால தான் இது வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க தலை மாதிரியே தலையில் இருக்க அந்த தலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆகிட்டுருக்குது, ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே இருக்க தலையில் இருக்கிற மூளை சொல்லக்கூடிய விஷயங்கள் அதெல்லாமே கீழே இருக்க தலையில் அந்த மனிதனுக்கு கேட்கிறது அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கா. இப்படி இருக்க அந்த பையனுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கா. அப்படி ஒரு 4 வருஷத்துலேயே வந்து இறந்துடுறாப்படி, அந்த தலையோட பிரச்சனையால் இல்லை, ஒரு பாம்பு கடித்து விஷமீறி தான் இறந்துட்டாப்டி. இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வித்தியாசமாக இருக்கிறனால இவர் இந்த மனிதனோட ஸ்கல்லை மட்டும் பார்த்து பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கிற ஒரு அருங்காட்சியகத்தில் வந்து எல்லோரும் பார்வைக்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிரானியோ போக்கஸ் அப்படின்னு ஒரு ஒட்டுண்ணியால் ப்ராப்ளமால தான் இப்படி ஆயிருக்குது அப்படின்னு சயின்டிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி பேர்த்தில் 4-5 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும், 1 கோடி பேர்த்தில் 5 பேர்த்துக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பிறந்தவர் தான் இவர், கொஞ்சம் வித்தியாசமான நபர் இவரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட எமோஷன்ஸை காட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா எமோஜிஸை ஈஸியாக யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஸ்மைலி எமோஜிஸை வந்து ஃபஸ்ட்டு இன்வெர்ட் பண்ணது ஹார்வி ராஸ்பாக் அப்படிங்கிற இவர் தான். இவரால் தான் நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக டைப் பண்ணாமல் இந்த மாதிரி எமோஜிஸை யூஸ் பண்ணி நம்ம மெசேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி எல்லோரும் யூஸ் பண்ணாலும் எல்லா விண்டோஸ்லேயும் காமனாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர். அதுவும் மேக்ஸிமம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு வால்பேப்பர். இதை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஓரியர் அப்படிங்கிறவர் தான் எடுத்திருக்காரு. எடுத்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்க சொனாமா கவுண்டி அப்படிங்கிற இந்த இடத்துக்கு இவரோட காதலியை பார்க்குறக்காக போனப்போ இவர் எப்பவுமே வந்து கேமரா கையில் வச்சிருப்பார், இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதனால் இந்த இடம் நல்லா இருக்குன்னு எடுத்தது தான் ரொம்ப ஃபேமஸான வால்பேப்பர் இதுவும் கூட. ஆனால் இது வந்து இப்போ இந்த நிலமையில் இல்லை, இது எடுத்து வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ இருக்கிற நிலமை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த இடம். ஆனால் ஆரம்பத்தில் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான், இவருக்கு தான் இந்த பெருமை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு பிளாக் தான் பிடிக்குன்னு சொல்கிறவங்க உலகத்தில் ரொம்ப அதிகமான பேர். அதாவது நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லா வாட்ச் எல்லாமே ஷூ எல்லாமே வந்து பிளாக்ல வாங்குறவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது புதுசாக இருந்தால் டார்க் பிளாக்ல இருக்கும், பழசாகிட்டால் கொஞ்சம் லைட் பிளாக்ல இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப டார்க்கஸ்ட் பிளாக் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் சயின்டிஸ்ட் வந்து 2014 தயாரிச்சுக்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேண்டா பிளாக். இதுதான் உலகத்திலே வந்து ரொம்பவும் டார்க்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 99.9% அல்ட்ரா ஒய்டு கதிர்களை வச்சு தயாரிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட மோஸ்ட் டார்க்கஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் கூட வாங்கியிருக்குது. ஒரு வடிவமுள்ள ஒரு வேண்டா பிளாக் ப்ராடக்ட் மேலே இன்னொரு வடிவமுள்ள வேண்டா பிளாக் ப்ராடக்டை வைக்கும்போது நமக்கு அதோடய வடிவம் தெரியாது, அந்தளவுக்கு இது வந்து பிளாக்கஸ்ட் பிளாக்காக இருக்கும். இதை எப்படி தயாரிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கார்பன் நேனோ டியூப்களை வச்சு இதை வந்து செஞ்சுருக்காங்க. கார்பன் நேனோ டியூப் அப்படின்னு என்னென்னா நம்ம இருக்கிறதுலே ரொம்ப மெல்லிசானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதனோட முடி தான். அந்த முடியை விட 3500 மடங்கு ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அப்படி வச்சு செஞ்சதுனால தான் இது பார்க்குறக்கே ஒரு பெயிண்ட் அடித்த மாதிரி தான் தெரியும். ஆனால் இது ஒரு மெட்டீரியல், இதுதான் வந்து உலகத்திலே டார்க்கஸ்ட் டார்க் அப்படின்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கியிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயமான இன்ட்ரெஸ்டிங் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒல்சன் அப்படிங்கிற ஒரு விவசாயி பார்த்திங்கன்னா இறைச்சி கடை வந்து வச்சுருக்காரு. அவர் வந்து ஒரு நாளைக்கு 50-60 கோழியில் வந்து வெட்டுருவார். ஒரு நாளைக்கு 50 கோழிக்கு மேலே வெட்டி
ஐம்பத்தோராவது ஒரு கோழியை வெட்டி வீசியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இறக்காமல் நின்றுட்டு இருந்துருக்குது. சரி கொஞ்சம் நேரத்தில் இறந்துடும் அப்படின்னு நினச்சி ஒரு பொட்டியில் எடுத்து போட்டு வச்சிட்டாரு. ஆனாலும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தப்ப அது பார்த்திங்கன்னா உயிரோட தான் இருந்தது. அவராலையும் நம்ப முடியல. சரி இதுக்கு எப்படியாவது உணவு கொடுக்கணுமே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஊசி மூலமாக தண்ணியும் மருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா நார்மல் கோழிகள் மாதிரியே வந்து வளர்ந்துருக்குது. அது நிறையா பேட்டிகள் நிறையா நியூஸ் பேப்பர்லலாம் கூட வந்துருக்குது. இப்படிப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 18 மாதம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே உயிர் வாழ்ந்துருக்குது. ஒரு மீட்டிங்கு போயிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை சரியாக பராமரிக்க முடியாதனால பார்த்திங்கன்னா அது வந்து இறந்துடுச்சு. மற்றபடி வேறு எந்த ஒரு இதாகவும் இறக்கலை. உணவும் தண்ணியும் இல்லாமல் மூச்சுக்குழாயிலே சில அடைப்பு ஏற்பட்டு பார்த்திங்கன்னா இறந்துடுச்சு. தலையே இல்லாமல் அதிக மாதம் உயிர் வாழ்ந்த கோழி அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃபேமஸாகவும் இருக்குது.